அன்பு நேர்கள் அனைவரையும் KTWR வழங்கும் DRM பரிட்சார்த்த ஒலிபரப்பு நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். கடந்த வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை இன்று நீங்கள் கேட்கலாம். ஏன் இப்படி சோகமா உட்கார்ந்துருக்க? நம்ம மதனை நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டு இருக்கேன். இந்த ஊரே புகழ்ற மாதிரி அவனுக்கு கல்யாணம் நடந்துச்சு, அத நினைச்சு சந்தோஷப்படு. கல்யாணம் கிராண்டா நடந்து என்ன பிரயோஜனம்? என் புள்ள வீட்டோட மாப்பிள ஆயிட்டான். உன் பையன் காரு பங்களான்னு வாழணும்னு ஆசைப்பட்ட, அப்படித்தானே வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆனா நமக்கு மகன் இல்லன்னு ஆயிப்போச்சே. அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு தடவை கூட இங்க வரல, போனும் கிடையாது. நாம பண்ணாலும் போன வைக்கிறதுலயே குறியா இருக்கான். மருமகா என்ன மாய மந்திரம் போட்டாலோ இப்படி நம்மள ஒரேடியா மறந்துட்டான். அவ என்ன சொன்னாலும் இவனுக்கு அறிவு எங்க போச்சு? இவனை தானே நாம பெத்து வளர்த்தோம், இவனுக்கு தானே நம்ம மேல பாசம் இருக்கணும். நடந்தத பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? நம்ம அடுத்த பையன் நவீனுக்காவது நல்ல பொண்ணா பாக்கணும். நல்ல பொண்ணுன்னா? ஏழை பொண்ணா, நம்ம குடும்பத்தோட பாசமா இருக்கிற பொண்ணா பாக்கணும். ரொக்கம் நகை வேண்டாங்க, வேண்டாம். ரொக்கமும் வேண்டாம், நகையும் வேண்டாம். ரொம்ப வேகமா சொல்ற. நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு சிம்பிளா கல்யாணத்தை முடிப்போம். ஆயிரக்கணக்கில் ஆள்களை கூப்பிட்டு தாம்பீகமா செலவழிக்கிறது என் பணத்துமுற பாருன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ரொம்ப கரெக்டா சொன்ன. ஆடம்பரமா கல்யாணத்தை நடத்தணும்னா பாதி பேர் வயிறறிஞ்சு பொறாமப்பட்டு போவாங்க. நமக்கு வேண்டியவங்கள நம்ம நலன்ல உண்மையாவே அக்கறை உள்ளவங்களை கூப்பிடணும். நம்ம தரகர் இருக்காரு பாருங்க, அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கான். அந்த பொண்ண வேணா நம்ம நவீனுக்கு கேட்டு பாப்போமா? குணத்தை விசாரிச்சு மெதுவா முடிவெடுப்போம். ஏழை பொண்ணு நல்ல குணமா தான் இருப்பா. அப்படி ஒட்டு மொத்தமா சொல்ல முடியாது. தரகர் தாம் பொண்ண படிக்க வேற வைக்கல. அதுக்கு என்ன, படிச்ச பொண்ணுதான் நம்ம மருமக மாதிரி திமிரா இருப்பா. படிக்காத பொண்ணு நம்ம கிட்ட பணிவா நடந்துக்குவா. நம்ம கிட்ட பணிவா நடந்துக்கிறக்கா நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்றோம். அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா குடும்பம் நடத்தணும், அதுதான் முக்கியம். நம்ம கிட்ட பணிவா இருந்தா நம்ம பையன்கிட்டயும் பணிவா இருப்பா. அதான் குடும்பத்துக்கு ஒத்து வரும். நான் இப்பவே அவருக்கு ஒரு போன் போட்டு சொல்றேன். மறுபடியும் அவசரப்படாத, யோசிச்சு செய்யலாம். நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது, சட்டுப்புட்டுன்னு முடிச்சிடணும். இப்படி அவசரப்பட்டுதான் முதல் பையன் கல்யாணத்தை முடிச்சு இப்ப நம்ம கஷ்டப்படுறோம். நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? நான் இப்பவே அவர்கிட்ட பேசுறேன். பட்டும் உனக்கு புத்தி வரலையே, நான் என்ன சொல்ல? இந்த பாருங்க, உங்க அப்பா அம்மா